செங்கல்பட்டுக்குள்ள 1000 சதுரடி மனை டிடிசிபி ரெரா அப்ரூவலோட நாங்க கொடுக்கிற விலையில வேற யாராலயுமே கொடுக்க முடியாதுங்க சார். சூப்பர் ஓகே. அந்த அளவுக்கு உங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஓகே மேம், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்தோட 1BHK வீடு கட்டணும் அப்படின்னா எவ்வளவு ஆகும்? சார், 1000 சதுரடி மனையில வந்து ஒரு 1BHK வீடு வந்து ஒரு 15 லட்சம் ரூபாயிலே நம்ம பண்ணி கொடுக்கலாங்க சார். ஓகே ஓகே. ஆமாங்க சார், வீடு பிளஸ் இடம் ரெண்டும் சேர்த்து ஒரு 15 லட்சம் இருந்தாலே போதும். இருந்தாலே போதும் சார். சூப்பர் ஓகே ஓகே. எங்க வீடு வேணாம், இடம் மட்டும் வேணும் அப்படின்னா? இடம் மட்டும் வேணும்னா ஒரு 7.5 லட்சம் ரூபாய் சார். சூப்பர். இது வந்து நெகோஷியபிள் தான். வாங்குறவங்க வந்து இடத்த பார்த்து பிடிச்சிருக்கு எல்லாமே, ஏன்னா வாங்குறவங்களுக்கும் பிடிக்கணும் இல்லைங்களா? பிடிச்சிருக்குன்னா நாங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாங்க சார். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லேஅவுட் இருக்கு இல்லையா, சோ நம்ம லேஅவுட் பக்கத்துல வெறும் 6.5 கிலோமீட்டர்ல ஒண்டர்லா வருது. அது மட்டும் இல்லாம பெரிபில் ரோடு வருது ஓகேங்களா. இது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 6 கிலோமீட்டர் தான். உங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இங்கே தாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விஜயராஜா அப்பார்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 8 லட்சரூபாய்க்கு ஓப்பன் பண்ணாங்க. பட் இப்போ க்ளோஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ 25 லட்சரூபா, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது அது ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம பிளாட்டோட ரேட்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்த 5-6 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்லுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ இங்கே வந்து அமினிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து கிராண்ட் ஹார்ச் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு 30 ஃபீட் ரோடு தான் சார் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு. தென் காம்பவுண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆமாம் காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம் சார். ஹிபி லைன் அதே மாதிரி ஃபுல்லாக ஹிபி லைன் கொடுத்துருக்கோம். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ செங்கல்பட்டுலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அதிகபட்சம் 6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேவிட்டு தாங்க நிற்கிறோம். ஸோ இந்த லேவிட்டை பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டோட சேர்த்து 1BHK வீடு வெறும் 15 லட்சரூபா தான். ஸோ அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இந்த பிளாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த பிளாட் பக்கத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, இதை பற்றினா முழுமையான உபயோகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பில் பண்ணி மலத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஹாய் மேம். ஹாய் சார், வணக்கம். ஓகே மேம், சூப்பர் மேம். ஓகே சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். வணக்கம். ஓகே, என்னுடைய பேர் பிரியா. நம்ம ஆஃபீஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர் ஹவுசிங், தாம்பரமில் இருக்குங்க சார் நம்மளுடைய ஆஃபீஸ். சூப்பர் ஓகே ஓகே மேம். இந்த வெஞ்சர் ஹவுசிங்கில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சார். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஓட்டேரி வில்லேஜ் முள்ளிப்பாக்கம் லொக்கேஷனில் இருக்குங்க சார். ஓகே, ஓட்டேரி வில்லேஜ் முள்ளிப்பாக்கம் லொக்கேஷன் இல்லையா? ஓகே, அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ என்னென்ன அமினிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சார் இங்கே வந்து அமினிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து கிராண்ட் ஹார்ச் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு 30 ஃபீட் ரோடு தான் சார் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு. தென் காம்பவுண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆமாம் காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம் சார். ஹிபி லைன் அதே மாதிரி ஃபுல்லாக ஹிபி லைன் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் பார்க்ஸ் இருக்குது சார் உள்ள. ஓகே ஓகே. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்கோம். சூப்பர் ஓகே சார். ஓகே மேம், அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ வேல்யூவான இந்த லேஅவுட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க? சார் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, ரெண்டு வாங்கிட்டீங்க? ரெண்டுமே வாங்கியிருக்கோம். சூப்பர் ஓகே மேம். ஓகே ஓகே மேம், நம்ம லேஅவுட்டில் வாட்டர் லெவல் எத்தனை எழுந்திருக்கும் சார்? வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிணறு இருக்குது. கிணறு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜஸ்ட் ஒரு 15 அடியிலேயே தண்ணி நல்லா இருக்குங்க சார். சூப்பர். அதுவுமே நீங்கள் குடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் தண்ணி. ரைட் ரைட். ஓகே ஓகே மேம், நான் வரும்போது பார்த்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அங்கெல்லாம் ஒரு பிளாட் வாங்காமல் நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு பிளாட் சூஸ் பண்ணணும் சார். ஆமாம், நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஆனால் செங்கல்பட்டில் இந்த ப்ரைஸ்க்கு யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க சார். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒண்டர்லா சார், ஒண்டர்லா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல், 62 ஏக்கரில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு வந்து நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அக்டோபர் 25ஆம் தேதி பூமி பூஜை போட்டு ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க சார் ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிபிலர் ரிங் ரோட், பெரிபிலர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் டு பீச் கனெக்ட் பண்ணுற ரோடு. ஸோ அது வந்து நம்மளுக்கு சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து அனுமந்தபுரம் ரோடு வழியாக டுவர்ட்ஸ் வந்து மகாபலிபுரம் பூஞ்சேரியில் வந்து கனெக்ட் ஆகுதுங்க சார் நம்மளுக்கு. ஆமாங்க சார், நம்மளுடைய இது க்ராஸ் ஆகுது. ஓட்டேரி வில்லேஜ் நம்மளுடைய சைட் வந்து ஓட்டேரியில் தான் இருக்குது, ஓட்டேரி வில்லேஜில் தான் இருக்குது, ஓட்டேரி வழியாக தான் க்ராஸ் ஆகுது டுவர்ட்ஸ் மானாம்பதி, மானாம்பதி ஓட்டேரி இப்படி தான் சார் போகுது அந்த ரோடு எல்லாம். அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோடில் வந்து விஜயராஜா அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க சார். அது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 8 லேக்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அது கீ ஹேண்ட் ஓவர்,
இன்னையுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 25 lakhs வந்து கொடுக்கறாங்க சார். 3 times வந்து மல்டிபிள் ஆயிருக்குங்க சார். ஸோ அப்படின்னா இந்த இடம் எந்த அளவுக்கு பூமா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. 3 வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்சம் ரூபா போனது, இப்போ 28 லட்சம் ரூபா போய்கிட்டு இருக்கு. ஓகே மேம், அப்படி இருக்கும்பொழுது நம்ம பிளாட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது? ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹார்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க சார். ஜஸ்ட் இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 to 15 minutes டிராவல் தாங்க சார். சூப்பர் ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு பக்கத்து தான் இருக்குது. செங்கல்பட்டுக்குள்ள இல்லாத ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்க எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓகே மேம், முதல்ல சொன்ன மாதிரி தான் பக்கத்தில் நிறைய பிளாட் இருக்குது. ஸோ அங்கே ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது நீங்க எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? நமக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800 rupees, 1800 rupees கொடுக்குறாங்க. நம்ம அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைஸ் ஆஃபர் பிரைஸா 700 rupees கொடுக்குறோங்க சார். ஓகே, 1500 rupees, 1800 rupees, 800 rupees. ஓகே, 1800 rupees. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் 700. ஆமாங்க சார், ஜஸ்ட் அந்த சைட்டுக்கும் நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் டிராவல். டிராவல் சூப்பர் ஓகே. அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது இப்ப நம்மகிட்ட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கூட வாங்கணும்ன்ற கான்செப்ட்ல தான் இந்த லே அவுட்டே போட்டிருக்கோம். ஓகே, 1000 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு ஒரு மனை பிரிவுகளும் நம்ம பிரிச்சிருக்கோங்க சார். 25 to 40 சைஸ்ல நம்ம எல்லாமே பிரிச்சிருக்கோம். சூப்பர் ஓகே ஓகே. ஓகே மேம், அப்படி இருக்கும்போது நீங்க பிளாட் மட்டும் செல் பண்றீங்களா இல்ல வீடும் கட்டி தரீங்களா? சார், பிளாட் அண்ட் வீடு கேட்குறவங்களுக்கு வீடும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடு வேணும் அப்படின்னா ஒரு 15 லட்சம் ரூபாயிலே நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். 15 லட்சம் தானா? ஆமாங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இடத்தோட வீடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு 15 லட்சம் ரூபா தான். இதுக்கு மேலே நீங்கள் 2 BHK 3 BHK தேவை அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் மாறும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே மேம், ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம லே அவுட்டுக்கு பார்க்க வராங்க இல்லையா கஸ்டமர்ஸ், ஸோ அவங்களுக்கு சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேமிலியோடு வராங்க அப்படின்னா வீட்டிலருந்தே நம்ம கேப் ப்ரொவைட் பண்ணிடுறோம் சார். வீட்டுக்கே வண்டி அனுப்பிச்சு நம்ம பண்ணிக்கலாம் சார். ஓகே சூப்பர். அப்படி பார்க்கும்போது சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்க, சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே மேம், இப்போ எல்லா பேருமே இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும் அப்போ நோக்கத்தில் வாங்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க இடம் வாங்கி போடுறாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப செல் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா சார்? கண்டிப்பாக சார், இன்னைக்கு வந்து ஒரு இடம் வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் விற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்டயே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம், நாங்களே அதுக்கு வந்து ரீசேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க சார். நாங்களே. ஓகே ஓகே. ஆமாங்க சார். ஸோ அவர் பார்க்கும்பொழுது நீங்கள் யார்ட்டா போய் ரீசேல் பண்ணுறது அப்படின்னா யோசிக்க வேணாம். ஸோ மேமே அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. ஸோ ஓகே மேம், எனக்கு எதுவும் டவுட்லாம் நான் கேட்டுட்டேன், இது எல்லாமே நீங்கள் வேறு சொல்ல வேண்டியிருக்கோம். ஆமாங்க சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெய்வ ஸ்தலங்கள் வந்து அதிகமாக இருக்கு. திருவடி சூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் வாய்ந்த கோயில் ஸ்தலங்கள் இருக்கு. 108 திவ்ய தேசம், அப்புறம் வந்து மரகத லிங்கம் சிவன் கோயில் இருக்கு, சுயம்பு மரகத லிங்கம், கருமாரி அம்மன் கோயில், அப்புறம் பைரவர் கோயில், அப்புறம் நம்ம திருப்போரூர் முருகர் கோயில். ஸோ இது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு 10 to 15 minutes டிராவல் தான் சார் இந்த கோயிலுக்கு எல்லாமே நம்ம போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹைவே ரோட்ல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் நம்மளுடைய சைட் சார். ரொம்ப க்ளோஸ் டு ஹைவே. பக்கத்துல இவ்வளவு டெம்பிள்ஸ் இருக்கனால வேல்யூ ஒரு தங்கத்திலயோ இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ போடுறதுன்றது சேஃபா கிடையாது. அப்படின்னும் போது ஒரு இடத்துல நிலத்துல போடும் போது நம்மளுக்கு வந்து அது மல்டிபிள் ஆகும். ஏன்னா நம்ம கண் எதிர்க்க பாத்துட்டு இருக்கோம். இப்ப மெயின் ரோட்ல வந்து விஜயராஜா போட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதே மாதிரி இதுல போடும்போது உங்களுக்கு ஒரு 2 to 3 times வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க சார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு மைண்ட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எங்களுக்கு இருந்து எல்லா டவுட்டும் நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கு, டிஸ்கஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நாங்களும் அமீர் டாடா பை பை சியூ.